அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையதுனா முஹம்மதின் வ அலா ஆலி சையதுனா முஹம்மதின் வ பாரிக வஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ், புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் நம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தவா தாபிஈன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் நாம் நம்மை சார்ந்த அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். சங்கை பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு ஏராளமான நியமத்துகளை, ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வினுடைய அருட்கொடையை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் பேசிக்கொண்டே இருக்கலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு இமாம் அவருடைய கிதாபில் எழுதுவார்கள், அல்லாஹ் அவன் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளுக்கு நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நினைத்தால் அவன் பிறந்ததிலிருந்து கியாமத்து நாள் வரையும் சஜிதாவிலே இருந்து அல்லாஹ்விடக்கு சுக்குரு நன்றி செலுத்தி கொண்டிருந்தான் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்த அந்த ஞாமத்துக்கு அந்த அவன் செய்கிற அந்த நன்றி கடன் ஈடாகாது என்பதாக அந்த இமாம் அவருடைய கிதாபிலே எழுதியிருக்கிறார்கள். அன்பாந்தவர்களே, அந்த அளவிற்கு அல்லாஹ் ஞாமத்துகளை, அந்த அளவிற்கு ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதிலே ஒன்றுதான் நாவு. அன்பார்ந்தவர்களே, இந்த நாவு இருக்கிறது அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்கு. சில நேரங்களில் அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்கும் அல்லாஹ்வை புகழ்வதற்கும் இந்த நாவு பயன்படுகிறது. இன்னும் சில நேரங்களில் அவன் படைத்த பொருட்களை, அவன் படைத்த படைப்பினங்களை குறை சொல்வதற்கும், புறம் பேசுவதற்கும், பொய் சொல்வதற்கும் இந்த நாவு பயன்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இதை எந்த விதத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நாவை கொண்டு இரு நபர்களுக்கு நடக்கக்கூடிய சண்டையை நாம் நிறுத்தவும் முடியும். இரு நண்பர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நட்பை இந்த நாவினால் பிரித்திடவும் முடியும். அது மட்டுமல்லாமல் ஒரு சமுதாயத்தை நாம் நேர்வழிக்கு இந்த நாவின் மூலம் கொண்டு செல்லலாம். அதே சமுதாயத்தை இந்த நாவின் மூலம் வழிகேட்டிலும் கொண்டு செல்லலாம். அன்பார்ந்தவர்களே, அது மட்டுமல்லாமல் இந்த நாவை இன்னைக்கு எத்தனை நபர்கள் எப்படி பயன்பட்டு கொண்டு இருக்கிறார்கள்? இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் நம்முடைய சமுதாயத்திலே புறம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நம்முடைய சுற்றி சூழ்ந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெஹராஜுக்கு போனப்ப போயிட்டு வர்றாங்க, வந்து சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நான் நரகத்தில் அதிகமான பெண்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சகாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், பெண்கள் எதுக்கு அதிகமான எண்ணிக்கையில், அதிகமான நபர்கள் பெண்களாக ஏன் நரகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்குறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் அதிகமாக புறம் பேசியதாலும், பெண்கள் அதிகமாக பிறரை பற்றி குறை கூறியதாலும் இன்றைக்கு நரகத்திலே அதிகமான பெண்கள் இருக்கிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மளுடைய காலகட்டத்தை. நம்மளுடைய காலத்தில் வாழ்கிற பெண்களை நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தெருக்களில் போனோம்னா அப்படி ஒரு கண்குள்ளாக காட்சியாக இருக்கும். எல்லா வீட்டு பெண்களும் ஒரு வீட்டில் ஒன்று கூடி உட்காந்து வாசலில் உட்காந்துருவாங்க. உட்காந்து அந்த வீட்டில் இப்படி நடந்துச்சு, என் கணவன் இப்படி செஞ்சிட்டான், அந்த அம்மா அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு பேசிக்கிட்டே போவாங்க. ஆனால் நம்மளுடைய காலகட்டம், என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அப்டேட் ஆயிடுச்சு. என்னன்னு சொன்னால், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரங்க கணவன் மனைவியை பற்றி, மனைவி கணவனை பற்றி புறம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய காலம் அப்டேட் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா, நாடகத்தில் நடிக்கிறவங்கள கூட இன்றைக்கி புறம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா வீட்டை விட்டு வெளியே வந்து பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் கேட்கும், ஏம்மா 7.5 சீரியலை பார்த்தியா அப்படின்னு. அந்த அம்மா சொல்லு, இல்லை பார்க்கல, என்னாச்சு அப்படின்னு கேட்டோடனே, இந்தம்மா அது என்னாச்சுன்னு தெரில, மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரே சண்டை அப்படின்னு ஆரம்பிக்கிற பிரச்சனை அந்த கேட்டுக்கிட்டு இருந்துச்சுல. அந்த அம்மாவே கடைசியில் என்ன சொல்லும், ஆ இப்படியா இருக்கா மாமியார், அவளாக விளங்குவாளா, கை விளங்காமல் போயிடும், கால் விளங்காமல் போயிடும். இந்த அளவிற்கு நம்மளுடைய சமுதாயம் மோசமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களை, சிரிப்பதற்காக அல்ல, வருத்தப்பட வேண்டும். ஆக அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய சமுதாயத்தை பற்றி நாம் வருத்தப்பட வேண்டும். இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் மெஹராஜ் சென்ற போது நரகத்திலே அதிகமான பெண்களை நான் பார்த்தேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையாம் குர்ஆனிலே கூறும் பொழுது, வைலுல்லி குல்லி ஹுமசத்தில் ஹுமசா என்பதாக கூறுவான். புறம் பேசி குறை கூறி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்பதாக அல்லாஹ் கூறியிருக்கிறான். அல்லாஹ் அப்படி
குரானிலே கூறியிருந்தும் இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் அதை விட்டு விலகவில்லை. காரணம் என்ன அன்பார்ந்தவர்களே? இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் புறம் என்றால் என்னனே தெரியாமல் இன்னைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். நம்ம புறம் தான் பேசுகிறோம் என்று தெரியாமலே இன்னைக்கு புற பேசுவதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் கேட்கிறார், யார் சொல்லா புறம்னா என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனை பற்றி தவறான எண்ணங்களை பிற மனிதர்களிடம் வெளியிடுவதுதான் புறம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோடனே அந்த மனிதர் திருப்பி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் உண்மையே சொல்லியிருந்தாலும் அது புறமாகுமா அப்படின்னு கேட்கும்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆமாம், நீங்கள் அந்த மனிதரை பற்றி உண்மையான தவறான விஷயங்களை நீங்கள் சொல்லியிருந்தால் அது புறம் என்ற பாவத்தில் எழுதப்படும். அதே அந்த மனிதரிடத்திலே இல்லாத தவறான ஒரு செய்தியை நீங்கள் வெளியிட்டால் நல்ல மனிதரை இழிவுபடுத்திய பாவம் உங்களுக்கு எழுதப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த புறத்தை பேசுவதனால் மட்டும் பல பாவங்கள் எழுதப்படுகிறது அப்படி இல்லை, இந்த புறத்தை கேட்பவர்களுக்கும் பாவம் எழுதப்படுகிறது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி புறம் பேசுகிறவன் கூட பேசிக்கிட்டு இருப்பான், கேட்பவர்கள் உற்சாகப்படுத்துவாங்க, அப்படியாப்பா அப்புறம் என்னாச்சு அப்படின்னு. இப்போ பார்க்குறோமா இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் திண்ணை தோழர்கள் இருப்பாங்க, எதற்காக? அல்லாவை வணங்குவதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட குரானை கற்றுக்கிறதுக்காக நிறைய ஹதீஸுகளை அவர்கள் வாங்கி அவருடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்காக திண்ணை தோழர்கள் இருப்பார்கள். நம்மளுடைய காலத்திலே திண்ணை தோழர்கள் இருக்காங்க, எப்படி தெரியுமா? பள்ளியாசல் இருப்பாங்க நான் அஞ்சு பேர், என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, தொழுக மாட்டாங்க, குரான் ஓத மாட்டாங்க, ஹதீஸ்களை படிக்க மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க, சும்மா சுற்றி உட்காந்து ஏதாச்சும் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க தெரியுமா? பள்ளியாசல் இருக்கிற இமாமை பற்றி குறம் பேசுவாங்க. வந்தார்ப்பா சைக்கிளில் தான் வந்தார், இப்போ பெரிய ஆள் ஆகிட்டாரு, சம்பாரிச்சிட்டான்ப்பா, தொழுக வச்சு அஞ்சு நேரம் அப்படின்னு. அன்பார்ந்தவர்களை எதற்காக சொல்ல வருகிறோம் என்று சொன்னால் அந்த சுற்றி இருக்கிற கூட்டம் பேசுகிற ஒருவனை உற்சாகப்படுத்துவதில். ஆக அன்பார்ந்தவர்களை கேட்பதும் புறம் பேசிய பாவம் எழுதப்படும். ஆக அன்பார்ந்தவர்களை இந்த புறத்திலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. வாசுர் தவானான் அலஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.